வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வரில் புதுசாக வந்து ஒரு வெப் ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நிற்க மாறினீங்க, இன்றைக்கி வந்து ஒரு வெப் ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஈவெண்ட் தான் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கானுங்க. ஸ்டீரோ நாய்ஸ் மேக்கர் பண்டில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டு 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குமா. அதுக்குள்ளே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த பண்டில் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? சரி, முதல்ல வந்து நம்ம இந்த ஈவெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல ஓப்பன் ஆகட்டும், இதுக்கே இவ்வளோ டைம் ஆகுதா? சரி ஓகே. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன கொடுத்துருக்கானுங்க, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பூல் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ப்ரைஸ் தான் வந்து நமக்கு கிடைக்க போகுது, இதுதான் ரேர் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. முதல்ல எடுத்தோடனே வந்து ஒரு பண்டில் வந்து கொடுத்துருக்கானுங்க, அதுதான் கைஸ் ஸ்டீரோ நாய்ஸ் மேக்கர் பண்டில். ஓகேங்களா? ஸோ அந்த பண்டில் தான் வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கு தான் நம்மக்கிட்ட இருந்து டைமண்டை பிடுங்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் என்ன, அது எல்லாம் பூயாடேயில் கொடுத்த ரிவார்டாக இருக்குது. பூயாடே கட்டானா, பூயாடே பேனு, பேக் பேக், ஸ்கேட்டிங் போர்டு, அதுக்கப்புறம் பெட் ஸ்கின்னு எல்லாமே வந்து போயாடையில் கொடுத்தது அப்படியே கொடுத்துருக்கானுங்க கைஸ். அதாவது ஓடாத தக்காளியாக நம்ம மேலே வந்து ஏற்றி விட்றானுங்க. சரி விடுங்க, அதுக்கப்புறம் தான் அந்த பண்டில் தான் நமக்கு மெயினாக தேவையே. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த பக்கம் வந்தெல்லாம் ஒரு ஸ்பின்னுக்கு 30 டைமண்டு, 5 ஸ்பின்னுக்கு 135 டைமண்டு. ஓகேங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்கானுங்க, யூஸ் சிப் டு இன்க்ரீஸ் கிராண்ட் ப்ரைஸ் வின் ரேட். அதாவது சிப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிராண்ட் ப்ரைஸ் வின் ரேட்டை வந்து, அதாவது அந்த வின் ரேட் வந்து நமக்கு அதிகமாகும்னு சொல்லியிருக்கானுங்க. பட் சிப்பை நம்ம போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10 டைமண்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 30 டைமண்டு, பட் இந்த சிப்பை யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா 10 டைமண்ட் போட்டு 40 டைமண்டாக வந்து கேட்பாங்க. 5 ஸ்பின்னுக்கு பாருங்களேன், ஆல்ரெடி வந்து 135 டைமண்டு ப்ளஸ் வந்து 50 டைமண்டு, ஒரு ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 10 டைமண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அப்போ டோட்டலாக 185 டைமண்ட் வந்து கேட்குறானுங்க. டேய் என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது உங்ககிட்ட, இதை வந்து நார்மலாக கொடுத்தாலே இதுக்கு மேலே அது சொல்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தேங்க கைஸ், சிப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு வின் ரேட்டை வந்து அதிகப்படுத்தியிருப்பானுங்களாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறது கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்பின் பண்ணி எனக்கு வீடியோ வந்து அனுப்பி விட்டார். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் வெறுத்து போயிட்டேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கும் காமிக்கிறேன், அவர் வந்து எவ்வளோ டைமண்டை ஸ்பெண்ட் பண்ணி அந்த இது பண்டில் எடுத்தார் அப்படின்றதெல்லாம் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? அவர் எடுத்தோடனே வந்து சிப்பை போட்டு ஸ்பின் பண்ணார் ஃபஸ்ட்டு ஸ்பின்னு. அதே மாதிரி நீங்கள் சிப்பை போட்டிங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கானுங்க பாருங்கள் கைஸ். ஸ்மால்னால் வந்து ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் இருக்குது, மீடியம்னால் ஓரளவுக்கு மீடியமான வாய்ப்பு இருக்குது, லார்ஜ்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது ப்ரைஸ் கிடைக்கிறது, கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த லார்ஜ் மீடியம்லாம் வந்து பார்க்கல, அவர் வந்து பார்த்திங்கன்னா 5-5 ஸ்பின்னாக வந்து போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அப்போதைக்கு தெரில பொழுது, அதனால் வந்து போட்டிருந்தார். அதே மாதிரி அவர் வந்து கடைசியில் ஒரு விஷயம் சொன்னார், அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ்னு இருக்கா, அந்த இடத்துல தான் ப்ரைஸ் வந்து கிராண்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம தலைவர் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் 5-5 ஸ்பின்னாக வந்து போட்டிருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து கவனிச்சிருக்காரு, கவனித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணார், எதில் வந்து லார்ஜ்னு இருக்கோ அதை வந்து ஸ்பின் பண்ணார். ஸோ அப்போது நீங்கள் அந்த சிப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடியதை நோட் பண்ணணும். ஓகேங்களா? கீழே வந்து லார்ஜாக, ஸ்மாலாக, மீடியமாக அப்படின்றத வந்து நோட் பண்ணிட்டு தான் வந்து ஸ்பின் பண்ணணும். நம்ம தலைவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 5-5 ஸ்பின்னாக வந்து போட்டு தள்ளிட்டாரு. ஆனால் எதுவுமே கிராண்ட் ப்ரைஸுன்றது ஒன்றுமே வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அடித்து நொறுக்கிட்டே இருக்கானுங்க, கிட்டத்தட்ட ஒரு 700 டைமண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சுற்றிட்டு இருக்காரு, என்ன கிடச்சிருக்கு, இதெல்லாம் படுமுக்கியான ஐட்டம் தான் கிடைக்குது, ஆனால் கிடைச்ச ஐட்டமே மறுபடியும் வந்து கிடச்சிட்ருக்கு, அது ஒரு கன்றாவியான விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் வந்து ஒரு ஸ்பின் பண்ணால் லார்ஜ் அதை கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பின் பண்ணால் லார்ஜில் வந்து பெட் ஃபுட் கொடுத்துருக்கானுங்க. டேய் என்னடா நீங்கள் வெறுப்பேற்றுறீங்க, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்ல தான் வந்து லார்ஜ் நிற்குது. ஸோ அதை வந்து மறுபடியும் வந்து ஸ்பின் பண்ணுறாரு. லார்ஜ்னால் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் வந்து 5 ஸ்பின்னு, ஸோ மீடியம் தான் சுற்றணும், ஸ்மால் சுற்றினா ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அதனால் மீடியம் வந்து சுற்றுறாரு, என்ன கிடைச்சிருக்கு, இதில் ஏதாவது லார்ஜ் ஏதாவது கிராண்ட் ஐட்டம் எதுவுமே கிடைக்கல. ஸோ எல்லா ரெண்டுமே ஸ்மால். ஓகேங்களா? இப்போ சுற்றுறாரு, 5 ஸ்பின்னு போட்டு சுற்றுறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பண்டில் வந்து கொடுத்துட்டானுங்க. ஸோ அந்த லார்ஜ், ஸ்மால், மீடியம் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா நினைக்கிறேங்க கைஸ், அதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கு மட்டும்தான் வச்சுருக்கானு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரோ நான் தெரியாமல் வந்து சிப்பை ஆன் பண்ணிட்டேன், சிப்பு வந்து வேஸ்ட்டு ப்ரோ, சிப்பு ஆன் பண்ணாமலே நான் சுற்றி இருக்கலாம் ப்ரோ, எனக்கு டைமண்ட் கம்மியாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட இவர் இந்த பண்டில் எடுக்கிறது மட்டுமே 1300 டைமண்ட் வந்து செலவு பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பண்டில் எடுத்தே ஆகணும், என்கிட்ட டைமண்ட் கொட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு எடுங்க. ஆனால் அந்த சிப்பை வந்து ஆன் பண்ணிட்டு எடுக்காதீங்க கைஸ், அதில் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணாலும் நம்ம கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதனால் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துங்க. ஓகேங்களா? 5-5 ஸ்பின் இவர் போட்டே இருந்தாரு, கடைசியாக வந்து ஒரு 1300
300 டைமண்டுக்கு அப்புறம் வந்து கிடைச்சி போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமண்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா டைமண்ட் வந்து பிடுங்கினாலும் பிடுங்கிடுவானுங்க. 1300 டைமண்டுக்கு மேலே ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிற விஷயம், இது வந்து ஒரு மொக்க ஈவெண்ட்டை, இதுக்குள்ளே வந்து போய் டைமண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு கைஸ். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சி யூ, டாட்டா.